ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்பவே முக்கியமான நாள். இந்த நாளில் வீடுகள் தோறும் விளக்கேற்றி பூஜை புனஸ்காரங்களை செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய வீட்டில் 16 செல்வங்களும் நிலைத்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மற்ற நாட்களில் விளக்கேற்றி வழிபடவில்லை என்றாலும் கூட இந்த வெள்ளிக்கிழமையை யாருமே தவறவிடவே மாட்டார்கள். அப்படி இந்த வெள்ளிக்கிழமையில் பச்சரிசியில இந்த 3 பொருளை போட்டு வைத்தாலே போதும், வீட்டுல பணமழை பொழிவதோடு திடீர் அதிர்ஷ்டமும் நம் கதவை தட்டும். என்ன பரிகாரம் என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், இது எல்லாம் நமக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சந்தோஷமானது பொங்கி வழியும். அனாவசிய செலவுகள் குறைந்து வீடு, நிலம், வாகனம், சொத்து, இது போன்ற சொத்துக்கள் நம்மை வந்து சேர்ந்தாலும், காசாக இருந்தாலும் சரி அல்லது சொத்தாக இருந்தாலும் சரி, அது தடைபடாமல் நமக்கு வந்து சேர்ந்து விட்டால் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பலருக்கும் கையில காசு இருக்கும், ஆனா சொத்து வாங்குவதற்கு தடைகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த தடைகள் தகர்க்கப்பட்டு நமக்குண்டான பணமோ சொத்தோ நம்மை வந்து சேருவதற்கு வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய வேண்டும். சில பேர் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி அலைஞ்சுகிட்டே இருப்பார்கள். அவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணமோ சொத்தோ வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் பண கஷ்டம் தீர்ந்து பண மழையானது பொழிவதோடு திடீர் அதிர்ஷ்டமும் நம்மை வந்து சேரும். ஒரு தட்டுல பச்சரிசிய பரப்பிக்கோங்க. கண்டிப்பா பச்சரிசியைத்தான் பயன்படுத்தணும். எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி அதற்கு பச்சரிசியை தான் நம் பயன்படுத்த வேண்டும். அதே போல நிவேதனம் செய்கிறீங்க, இறைவனுக்கு படைப்பதற்காக நைவேத்தியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை செய்வதற்கும் பச்சரிசியை தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர புழுங்க அரிசியை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்படி தட்டில் பரப்பி வச்சிருக்கக்கூடிய பச்சரிசியில 3 சோழி, 3 1 ரூபாய் நாணயம், 1 மஞ்சள் கிழங்கு. இந்த சோழி மஞ்சள் கிழங்கு எல்லாமே மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. இந்த பொருட்களை, 3 பொருட்களையும், சோழி, 1 ரூபாய் நாணயம், மஞ்சள் கிழங்கு, எல்லாமே 3 என்ற எண்ணிக்கையில் இருக்கணும். மஞ்சள் கிழங்கு இல்லை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் கிழங்கு மட்டும் ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே அந்த பச்சரிசியில் வைத்து நம்ம வீட்டுடைய மூலையில், ஏதாவது ஒரு மூலை, மிக முக்கியமாக ஈசானிய மூலையில் வைப்பது ரொம்பவே சிறப்பு. அந்த மூலையில் வைத்து விட வேண்டும். மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த கிண்ணமானது அல்லது இந்த பச்சரிசி பரப்பிய அந்த தட்டானது யாரும் கால்படாத வண்ணம், யாரும் கைப்படாத வண்ணம் ஒரு மூலையிலேயே இருக்க வேண்டும். மாதம் ஒரு முறை அந்த கிண்ணத்துல போட்டு வச்சிருக்கக்கூடிய பச்சரிசிய யாருக்காவது தானம் செய்து விடலாம். அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா ஜீவராசிகளுக்கு உணவாக அளித்து விடலாம். யாராவது பசியோடு இருந்தால், கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், அல்லது ஒரு குடும்பமே சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுதுன்னா அவர்களுக்கு அந்த அரிசியை தானம் செய்தால் இன்னும் கூடுதலான புண்ணியம். அல்லது அந்த அரிசியில ஏதாவது ஒரு உணவையோ ஒரு பொங்கலையோ செய்து அதை இல்லாதவர்களுக்கு நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம். அதை நீங்க சாப்பிடக்கூடாது, மற்றவர்கள் தான் அதை சாப்பிட வேண்டும். இப்படி இந்த பச்சரிசியை எடுத்து தானம் செய்த பிறகு அதே போல அந்த கிண்ணத்துல பச்சரிசியை நிரப்பி, இல்லைன்னா அந்த தட்டுல பச்சரிசியை நிரப்பி, ஏற்கனவே நம்ம பயன்படுத்திய சோழி, 1 ரூபாய் நாணயம், மஞ்சள், இந்த 3 பொருட்களையும் அந்த பச்சரிசியில போட்டு மறுபடியும் எந்த மூலையில வச்சிருந்தீங்களோ அதே மூலையில வைத்து விடுங்கள். இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து வந்தால் எதிர்பாராத பண வரவு கட்டாயமா நமக்கு கிடைக்கும். அதே போல சொத்துக்கள் வாங்குவதில் பிரச்சனை, தடைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தடைகள் எல்லாம் அகன்று அந்த சொத்தானது உங்கள் கைக்கு வரும். இதை எப்போ செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது சூரிய உதயத்தின் போது செய்யலாம், தவறு கிடையாது. மாலை செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா மாலை வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி உங்களுடைய பூஜைகள் பிரார்த்தனைகள் எல்லாம் முடிந்த பிறகு இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம்.
இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக நம்ம செய்து கொண்டே வரும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வராது. ஒரு சில பேர் கேட்பீங்க, பிரச்சனைகள் இருப்பவர்கள் தான் செய்யணுமா இல்லை சாதாரணமாக இருப்பவர்களோட செய்யலாமா அப்படின்னு. மனதார உங்கள் வீட்டிற்கு எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் வருகையும் இருக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இப்படி இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த வீட்டிற்கு பண வரவானது இருந்துகிட்டே இருக்கும். இந்த பரிகாரத்தை எந்த வீட்டுல செய்கின்றார்களோ அந்த வீட்டுல சண்டை சச்சரவுகளோ பிரச்சனைகளோ கஷ்டங்களோ இருக்காது, வறுமை இருக்காது, பொன் பொருளானது சேர்க்கை உண்டாகும். வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, தொழில லாபம், இது போன்ற பணத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே அகன்று நிம்மதியான வாழ்வு கிடைக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை மகாலட்சுமி தாயாரை வணங்கி நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமை தோறும் செய்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்ணமான அருள், மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதோடு இந்த பரிகாரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.